அன்பார்ந்த மாணவர்கள் வணக்கம். இப்போ நம்ம கிடச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இன்று மாநில நல்லாசிரியர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க கேட்ட குவஸ்டினுக்கு பதிலளிச்சிருக்காரு. ஸோ அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1-8 வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிகள் எப்போ திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 8 பிறகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி, ஸோ அதன் பிறகு வந்து என்னங்கிற முடிவை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த தகவலை நம்ம பார்க்கலாம். அவசியமானது 1வகுப்பு படிக்காத குழந்தைகள் 3வகுப்புக்கு போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஸோ அதையும் கருத்தில் கொண்டு இந்த கொரோனா கட்டுப்பாட்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலை அதற்கு எப்படி முடிவு எடுக்கலாம் என்பதை 8 பிறகு அது கலந்து ஆலோசித்து அதை எடுக்கலாம் என்று இருக்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முதல் 8 இந்த மாதிரி என்னென்ன கேசஸ் நமக்கு வருது, அது பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் அல்லது ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் அவர்கள் ஏதாச்சும் வருது என்று சொன்னால் அதை எப்படி கையாள வேண்டும் என்று முதலமைச்சர் சில அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கண்டிப்பாக அதுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யும் விதமாக நடவடிக்கை எடுக்கப்படும். நம்ம சேனலில் இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே வந்து நம்ம இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி மாணவர்களே, இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.